நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் முடிவு எங்களுக்கு தோல்விகரமான வெற்றி என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் இ வி கே சிலங்கோவன் 10ஆம் தேதி எம்எல்ஏவாக பதவியேற்கிறார். மெட்ரோ ரயில் நிலையத்தில் பயண சீட்டு பரிசோதகர் என்ற பணியிடம் இல்லை என சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. கோடை காலத்தில் கூடுதல் மின் விநியோகம் செய்வதில் எந்த பாதிப்பும் இருக்காது என செந்தில் பாலாஜி பேட்டியளித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் என பெயர் குறிப்பிடாமல் ஓபிஎஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்ட பாம்புபிடி வீரர்களை நேரில் சந்தித்து கவர்னர் ஆர் என் ரவி வாழ்த்து தெரிவித்தார். தென் தமிழக மாவட்டங்களில் நாளை லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளாவின் இடுக்கியில் பள்ளி சுற்றுலா சென்ற மாணவர்கள் மாங்குளம் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேகாலயாவில் ஆட்சி அமைக்க ஆளுநரிடம் உரிமை கோரினார் முதலமைச்சர் கான்ராட் சங்மா. சோனியா காந்தி உடல் நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். RSS பேரணி வழக்கை மார்ச் 17ஆம் தேதி ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலக செய்திகள். கிரீஸ் நாட்டில் சரக்கு ரயிலும் பயணிகள் ரயிலும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 57ஆக உயர்ந்துள்ளது. உக்ரைனுக்கு ஆதரவாக புதிய ராணுவ உதவியை இன்று அறிவிக்கும் என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. ரஷ்யாவுக்கு சீன ஆயுதங்களை வழங்கினால் இருதரப்பு உறவுகளை பாதிப்பதுடன் விளைவுகளை ஏற்படுத்தும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.